நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு பதிவு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துடன் வழக்கம் போல் இன்றைக்கும் டெரஸ்க்கு வந்திருக்கேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீஸ், இனிய மாலை பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில், நேரத்தை பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி சிறப்பு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் நடிகர் அன்னை இல்லத்திலிருந்து உதயமானார். அவரை பற்றி இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு பதிவும் நம்ம பகிர்ந்ததில்லையே, அதற்கு தக்க தருணம் வர வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருந்து இந்த ஒரு பதிவை இன்றைக்கி உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். நம்முடைய விக்ரம் பிரபு அவர்கள், நடிகர் திலகத்தை நாம் எந்தளவு நேசிக்கின்றோமோ அதே அளவு நாம் இளைய திலகம் திரு பிரபு அவர்களையும் நாம் நேசித்தோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணங்கள் உண்டு. நாம் நேசித்தோம் என்பதை விட தமிழக மக்கள் அனைவரும் நேசித்தார்கள் என்பதுதான் உண்மை. பேய் தோரணம் கட்டி பந்தல் போட்டு இதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணலைன்னாலும் மனதளவில் தமிழகம் முழுவதும் ரசித்த இரண்டு நடிகர்கள் யார் என்றால், ஒன்று நடிகர் திலகம் அவர்கள் மற்றும் இளைய திலகம் பிரபு அவர்கள். காரணம், இவங்க ரெண்டு பேருடைய திரைப்படங்கள் தான் கூடுமான மட்டும் ஃபேமிலியோடு வந்து போய் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக அமைந்திருக்கின்றன. அதாவது மற்ற நடிகர்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி யாரும் எழுப்ப வேண்டாம். காரணம், இருக்கின்றன. ஆனால் அந்த இருப்பதற்குண்டான அந்த அளவுகோல்னு இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ், அது இவங்க ரெண்டு பேருடைய படங்களுக்கு மட்டும்தான். காரணம், இன்றைய தாத்தாவாக இருப்பவர்கள் அவர்களுடைய தகப்பன் அவர்களுடைய மகனை அழைத்து சென்றது நடிகர் திலகம் அவர்களுடைய திரைப்படங்கள் தான். இன்றைய தகப்பனாக இருந்தவர்கள் நேற்று அவர்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்றது இளைய திலகம் பிரபுவினுடைய திரைப்படங்களுக்கு தான் அதிகம். கரண்ட் ஜென்ரேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி காலங்கள் மாறும்தோறும் வந்து கதைகள் மாறுகின்றன, சினிமாவின் காட்சி அமைப்புகள் மாறுகின்றன, கதை களங்கள் மாறுகின்றன. ஒரு சாஃப்ட் சப்ஜெக்டிலிருந்து ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட், ஆக்ஷன்லேயே வந்து வயலன்ஸ் சப்ஜெக்ட், ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட், த்ரில்லர், இப்படி இந்த மாதிரி பல படங்கள் வந்து பல காலங்களில் வந்திருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதற்கு ஏற்றாற் போல உள்ள ஒரு குத்துப்பாடல்கள், அது மாதிரி வந்து சில கவர்ச்சியான சம்பவங்கள், ஒரு இளவயது சில சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் பார்க்கக்கூடாத சில காட்சிகள், இதெல்லாமும் கலந்து தான் வந்து படங்கள் வந்திருக்கின்றன. ப்ராப்பர் சர்டிஃபிகேஷனோட அந்த மாதிரி திரைப்படங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ வயலன்ஸுக்கு ஏ கொடுக்குறாங்க, யூஏ கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ பட் நம்முடைய நடிகர் திலகம் அவர்களும் சரி, இளைய திலகம் அவர்களும் சரி, கூடுமான மட்டும் அவங்களுடைய படங்களில் இந்த மாதிரியான ஒரு விரசமான ஒரு காட்சிகளோ இல்லைனா வந்து ஒரு அனாவசிய குத்துப்பாடல்களோ தேவையில்லாத சண்டை காட்சிகளோ இதெல்லாம் வந்து இல்லாமல் தான் வந்து இருந்திருக்கு. அவங்க படங்களை ரசிக்கும்படியாக இருந்திருக்கு. அவை அனைத்துமே பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறது. ஸோ பாசமலர் போன்ற நடிக சப்ஜெக்ட் வந்து ஒரு சண்டை காட்சியோ இல்லைனா ஒரு மசாலாத்தனமோ இல்லாமல் வந்து ஒளிவிழா ஓடியிருக்கு. அதே மாதிரி தில்லானா மோகனாம்பாள் போன்ற ஒரு ஆர்ட் சப்ஜெக்டும் வந்து 150 நாட்கள் வரை ஓடியிருக்கிறது. ஸோ இப்படி பல சாதனைகள் அவர் மட்டுமே வந்து செய்துள்ளார். மற்ற படங்கள் வந்து மற்றவர்கள் செய்யவில்லையா என்பது கேள்வி அல்ல, செய்திருக்கிறார்கள், ஒன்றை ரெண்டு செய்திருக்கிறார்கள். கூடுமான மட்டும் நான் பேசுகிறது ஒரு ஆவரேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு லெகசியை வந்து எப்படி வந்து கொண்டு வர்றது? ஏன்னா வந்து நடிகர் திலகத்திற்கு பிறகு இளைய திலகம் வந்தார்,
அவரும் இது போன்ற ஜனரஞ்சகமான திரைப்படங்களை குடும்பத்துடன் அமர்ந்து ரசித்து பார்த்து வரக்கூடிய படங்களை அவர் தந்தார். அவருக்கு அப்புறம் அந்த ஒரு லெகசியை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சரியான ஒரு ஒரு ஹீரோ அன்னை இல்லத்திலிருந்து வந்தார். அவர் தான் நம்முடைய இளைய நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்கள். ஸோ ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது சொல்வது வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். நடிகர் திலகத்தின் குடும்பம் மீதே வந்து பொறாமை கொண்டவர்கள் திரையுலகில் நிறைய இருப்பதாக என்னுடைய பல நண்பர்களும் சரி திரையுலகை சேர்ந்த நண்பர்கள் பலரும் கூறியிருக்கின்றனர். காரணம் என்ன அப்படின்னா வந்து நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஹி பிகேம் அ காம்படிட்டர் ஃபார் எவ்ரிபடி. அதாவது நடிகர் திலகம் வந்து அவருடைய கொள்கைகள் மிகவும் சிறப்பான ஒரு கொள்கைகள். யாரையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டார், யாரையும் ட்ரபிள் பண்ண மாட்டார். சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிகம் திரைப்படங்களை அதிக வெற்றி படங்களை கொடுத்தவர் நடிகர் திலகம். அது விநியோகஸ்தர்களுக்கு வசூலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும், ஆனால் பேப்பர்லேயும் அதுலேயும் இதுலேயும் வந்து பல அரசியல் காரணங்களுக்காக வந்து மற்றவர்களை தான் தூக்கி பிடித்திருக்கிறார்கள் தமிழகத்திலே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மாறி வந்த அரசியல் காட்சிகள் களங்கள் அதுவும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு இளைய திலகம் வந்து வரும்போது அவருடைய திரைப்படங்களை வேணும்னே வந்து தவறாக விமர்சனம் செய்வது, இப்படியும் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. சின்ன மாப்பிள்ளை படங்கள்லாம் வந்து மிகவும் அருமையான படம், ஆனால் வந்து அதை வந்து பேசும்போது வந்து எல்லாம் வெளியில் வந்து தவறாக தான் வந்து பல பேர் வந்து பேசினாங்க அந்த டைமில். இது வந்து பெரும்பாலானவர்கள் அந்த படத்தை ரசித்ததனால் இது வெளியே தெரியவில்லை. ஆனால் அது போன்ற அவருடைய நல்ல படங்களை கூட கிண்டல் பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு நடிகர் மேலே நல்லா வராங்க அப்படின்னா அதை வந்து பார்க்குறதுக்கு பல ஆப்போசிட் குரூப்புங்க வந்து இருப்பாங்க. தே ஆல்வேஸ் ட்ரை டு யூனோ கேரக்டர் அசசினேட். நல்லவங்களை கூட என்ன இவங்க தெரிஞ்ச மாதிரி வந்து தவறாக பேசுவது, அவர்கள் படங்களை வேண்டுமென்றே தவறாக இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எதிர்கூட அறங்களின் நாட்களாகவோ இல்லது அரசியல் அமைப்பை சேர்ந்தவர்களாகவோ இருந்த காரணத்தினால். ஸோ இப்போ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இப்பொழுது நம்முடைய இளைய நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுடைய வரவை பார்ப்போம். அவர் அன்னை இல்லத்திலிருந்து லான்ச் ஆகிறாரு. கும்கி என்ற மாபெரும் ஒரு வெற்றி படங்கள் அவருடைய வெற்றியை முதல் திரைப்படத்திலேயே வந்து அச்சாரமாக வந்து ஆணித்தரமாக அவர் வந்து ஃபுட் ஹோல்டை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு வந்து வர்றாரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, ஒரு புதுமுகம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஸ்ட்ரெயின் எடுத்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து வந்து அவருடைய முதல் 5 படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றன. அதாவது அசுர இது அவருடைய இவன் வேற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து சிகரம் தொடு, அரிமா நம்பி, வெள்ளக்காரத்துறை, இந்த படங்களெல்லாம் வந்து கமர்ஷியலாக வந்து நல்லாவே வந்து ஒரு சக்ஸஸை வந்து பெற்று அவரை வந்து ஒரு எவர் பேங்க்டு ஸ்டாராக வந்து உயர்த்தியது. அதற்கு பிறகு அவருடைய ஒரு சில படங்கள், எல்லாருக்கும் வந்து சர்க்கிள் அப்படிங்கிறது வர்றது வந்து சகஜம்தானே. ஸோ ஒரு சில படங்கள் அந்த மாதிரியாகி திருப்பியும் வந்து அவருடைய மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து ரன் ஆகிட்ருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரு விக்ரம் பிரபு அவர்களுடைய படங்கள் வந்து பயங்கரமாக வந்து ஓடாமல் இருக்கலாம், ஆனால் எப்போவுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஆக்கியபென்சி என்றைக்குமே வந்து ஒரு 60% 65% ஆக்கியபென்சி அவருடைய படங்களுக்கு வந்து என்றுமே வந்து இருந்தது உண்டு சமீபத்திய படம் வரை. ஸோ அப்படி இருக்கும் ஒருவர் இவர் அவர்களுடைய தந்தையார் பாட்டனாரின் லெகசியை காப்பாற்றினாரா என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது நிச்சயம் காப்பாற்றியிருக்கிறார். காரணம் இன்றைக்கி வந்து அவருடைய திரைப்படங்கள் திரு விக்ரம் பிரபு அவர்களுடைய திரைப்படங்களை இன்றைக்கி நீங்கள் தைரியமாக தியேட்டரில் போயிட்டு ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு தப்பான ஒரு காட்சிகளோ ஒரு கவர்ச்சியான ஒரு காட்சிகளோ மக்கள் மனதை கெடுக்கும் காட்சிகளோ வந்து அவருடைய படங்களில் எனக்கு தெரிந்தவரை இருந்ததில்லை. அது மட்டுமல்ல, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு படம் வந்து மெருகேறிட்டே தான் இருக்குது. ஒரு மெச்சூர்டு டிக்னிஃபைடு பர்ஃபார்மன்ஸ் அவருடைய
ஆக்ஷன் படமாக கருதப்பட்ட சத்ரியனில் கூட அவர் கதாநாயகியை அணுகும் விதமிலிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிக்னிஃபைடாக வந்து தான் இருக்குது. ஸோ இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருந்தும் அவருடைய திரைப்படங்கள் அந்த முதல் 5 திரைப்படங்களைப் போல பெரிய ஒரு வெற்றியை வந்து பெறவில்லையே, ஏன் என்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சக சினிமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அவர் நீ சொல்கிறது எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அவருடைய படம் வந்து டீசெண்டாக தான் இருக்குது, அவருடைய படங்களில் கேரக்டரைசேஷன் நல்லா இருக்குது. ஸோ பட் இருந்தும் வந்து ஏன் வந்து ஒரு அந்த ஒரு மாஸ் அப்பீலோ இல்லைனா வந்து அந்த ஒரு 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 அலைமோதும் கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து அந்த முதல்ல இருந்த அந்த 5 படங்களுக்கு இருந்த கூட்டம் இல்லை அப்படின்னு வந்து கேட்டார்கள். அப்போ இதுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நடிகர் திலகத்தின் ரசிகன், இளைய திலகத்தின் திரைப்படங்களை விரும்பி பார்ப்பவன் என்ற முறையில், அதனால் நானும் எனக்கு தெரிந்த அந்த சினிமா வட்டாரத்தில் இருப்பவர்கள், அது விநியோகஸ்தர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸு, இவங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும்போது இந்த ஒரு கொஸ்டினை வந்து நான் ஜென்ரலாக வந்து கேட்டேன். அவங்க சொன்ன ஒரு காரணங்கள், சில காரணங்கள் வந்து சொல்கிறார்கள். அது வந்து என்ன அப்படின்னா, முதற்கண் அந்த ஒரு பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது, பிஆர்ஓ ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மைனஸாக இருக்குது திரு விக்ரம் பிரபு அவர்களிடம் அப்படின் தான் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதாவது அவர் சம்மந்தப்பட்ட படங்களுக்கு உண்டான அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லைன்னா பேப்பரில் வந்து அதன் சம்மந்தப்பட்ட காட்சிகளோ மற்ற நடிகர்களுடைய படங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவது போல் அவருடைய படங்களுக்கு வருவதே இல்லை. அது வந்து ஒரு 10% தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாருமே வந்து ஒரே யுனானிமஸாக வந்து சொன்ன ஒரு விஷயம். அடுத்தது, ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க் இருக்கிற வந்து ஒரு டைரக்டருடைய படங்கள் நடித்தாலும் அவருடைய கேரக்டரை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஷேர்டு பை மெனி காம்போனன்ட்ஸ். ஸோ அதனால் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து வரும்போது அதை வந்து அதுக்குண்டான அந்த ஒரு டெப்த் வந்து அவருடைய கேரக்டர்ஸ்க்கு வந்து சம்பவம் அது வந்து முதல் 5 படங்களுக்கு இருந்தது போல் அதற்கு பிறகு வந்த திரைப்படங்களில் ஒரு சில திரைப்படங்களில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. துப்பாக்கி முனை ஒரு திரைப்படம் மிகவும் சரியாக இருந்ததாக அனைவரும் கூறினர். ஆனால் அந்த படமும் வந்து வேற ஒரு படம் அந்த சமயத்தில் வந்ததுனால இதுக்கு வந்து இதோடைய ப்ரையாரிட்டியை வந்து இது பண்ணிவிட்டு எல்லா தியேட்டர்லேருந்தையும் திடுப்புன்னு வந்து எடுத்துட்டாங்க. மக்கள் பார்க்க போகும் ஒரு டைத்துன்னு பார்த்து எல்லாத்துலேருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு என்பதை விட ஆதங்கம் எல்லாருடையும் இருந்தது. அடுத்து, அதாவது பப்ளிக் இதில் வந்து அவருடைய மூமெண்ட் வந்து மற்ற நடிகர்கள், அதாவது ஒரு சிவா கார்த்திகேயன் போலவோ இல்லைன்னா வந்து ஒரு திரு விஜய் சேதுபதி அவர்களைப் போலவோ வந்து ஒரு பப்ளிக் மூமெண்ட்டில் வந்து அவரை வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவர் வந்து இருக்காரோ அப்படின்னு வந்துட்டு ஒரு கேள்வியை தான் எல்லாருமே வந்து எழுப்புகிறாங்க. ஸோ இது வந்து என் மனசுலேயும் வந்து பட்டுது இந்த ஒரு விஷயம். ஏன்னா வந்து மற்றவர்களை நான் அதிகமாக பப்ளிக் இதிலெல்லாம் வந்து நானுமே வந்து பார்த்துருக்கேன், ஆனால் இவரை வந்து நான் அந்த அளவுக்கு வந்து நான் பார்த்தது இல்லை என்று தான் கூற வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து மாற்றிக்கணும் அப்படின் தான் வந்து எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. மிக சிறந்த நடிகர் என்று எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி ஆக்ஷன் ஹீரோஸ் அண்ட் இளைய திலகம் பிரபு அப்படின் தான் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அவருடைய சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரபு சார் யங்கர் டேஸில் பார்த்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யுனானிமஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு சில பேர், அதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவங்களுடைய சகோதரர்கள்லாம் படிக்கிறாங்க, அவங்களும் நாங்கள்லாம் லைக் பண்ணுறவங்கள் விக்ரம் பிரபு படம் பார்க்கும்போது. ஆனால் வந்து திருப்பி எல்லோரும் ஒரு செகண்ட் ரவுண்டு போனான்னு பார்த்தா அந்த படமே தியேட்டரில் இருக்க மாட்டேங்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வந்து ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. அவருடைய படத்திற்கான அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லைன்னா ப்ரொமோஷன்ஸோ ஸோ அதிகம் வந்து எங்களால் பார்க்க முடிவதில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஸோ பிஆர்ஓ ஆக்டிவிட்டீஸ் ஹேஸ் டு பி டெஃபினெட்லி இம்ப்ரூவ்டு. இப்போ உதாரணத்திற்கு இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து போட போகிறாங்க இந்த படம் புலிக்குத்தி பாண்டியன்.
இதை வந்து நேத்திக்கு தான் வந்து நமக்கு வந்து பார்க்கவே முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்குண்டான அதுவும் ஒரு சன் பிக்சர்ஸோடைய படம் அப்படின்னா அதுக்கு வர வேண்டிய அந்த ஒரு பப்ளிசிட்டியோ மற்ற படங்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பப்ளிசிட்டி இது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து இட் இஸ் ஜீரோ. ஸோ நேற்றுக்கு தான் வந்து அந்த ட்ரெய்லர் அப்படின்னு டக்குன்னு ஒன்று போட்டாங்களே தவிர, இதுக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸில் புலிக்குத்தி பாண்டி படத்தில் வந்து அவர் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியாது. அதுக்கு முன்னாடி பேச்சி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இருந்தது இந்த படம், அதை வந்து டைட்டிலும் இப்போ மாற்றியிருக்காங்க. ஸோ இந்த குறைகளை நிச்சயம் திரு விக்ரம் பிரபு அவர்கள் நிவர்த்தி செய்வார், மாற்றிக்கொள்வார், அவருடைய தடத்தை மாற்றிக்கொள்வார் என்று நிச்சயம் நாம் நம்பலாம். ஒரு ஜென்டிலான ஒரு ஹீரோ, நல்ல ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குற ஒரு ஹீரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் முகம் சுளிக்காமல் பார்க்க வைக்கிற ஒரு ஹீரோ அவருடைய படம், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். புலிக்குத்தி பாண்டி சிறந்த ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன் இந்த சிறப்புரை நிறைவு செய்கிறேன். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ், வளர்க திரு விக்ரம் பிரபு அவர்களுடைய கலைப்பயணம்.